இன்றைக்கு எலியாவின் ஆவிய போல்னஸ்க்கு தான் பேசுறாரு கர்த்தர். 200 பேருக்கு மேல நோட்ஸ் எடுத்தவங்க இருந்தாய், அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இவன் அவர்கள்லாம் நோட்ஸ் எடுத்தாய், ஆனா இவன் வந்து அவரோட அபிஷேகத்தை எடுத்துட்டான். அவர்களுக்கு இவனுக்கு இருந்த வித்தியாசம், அவர்கள் பிரசங்கத்தை எடுத்தார்கள், பிரசங்கியை அந்த அளவு நேசிக்கவில்லை. ஆனால் இவனோ பிரசங்கியை நேசித்தான். இந்த நேசம் என்ன செய்யும்னா அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள கொண்டு வந்து துறைகள் மிகவும் கனத்திற்குரியது. என்ன பொறுத்தவர், ஒன்று மருத்துவத்துறை, இன்னொன்று கல்வித்துறை. ரெண்டு மினிஸ்ட்ரி ரொம்ப பெரிய மினிஸ்ட்ரி நான் நினைக்கிறேன். ஒன்று ஹீலிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்று ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி. இது ரெண்டு தான் நான் வந்து ரொம்ப விரும்புகிற விஷயம். இது ரெண்டு கனத்திற்குரியது. ஏன்னால் இருவரும் கல்வி கண்ணை ஒருத்தர் திறக்கிறாரு, இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் சுகப்படுத்துகிறார். இயேசு இது ரெண்டையும் செய்தார். தம்மிடத்தில் வந்தவர்களுக்கு அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவரால் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் திரளான ஜனங்கள் அவரை சொல்ல வந்தார்கள். ஸ்வாகவே நாங்கள் உங்களை கனம் பண்ணுறோம். டீச்சிங் மினிஸ்ட்ரி இஸ் த என்னை பொறுத்தவரை வெரி ப்ரெசியஸ் மினிஸ்ட்ரி அமங் த ஃபைவ் மினிஸ்ட்ரிஸ், ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி அண்டு அப்பாஸ்டலிக் மினிஸ்ட்ரி, எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி, பாஸ்டல் ரோல் மினிஸ்ட்ரி அப்படின்னு அஞ்சு ஊழியங்கள் இருக்குது. இதில் வந்து டீச்சிங் மினிஸ்ட்ரியை பற்றி பைபிள் சொல்லும்போது, உங்களில் அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக அப்படின் இருக்கு. அதாவது டீச்சிங் மினிஸ்ட்ரி ரொம்ப சென்சிட்டிவானது. தப்பாக நீங்கள் பேசும்போது அதிக ஆக்கினை உடையவர்களாக, அதாவது பிப்ளிக்கல் டீச்சிங்கை பேசிகிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நாம் தவறாக ஒன்றை பேசிவிட கூடாது, அது அநேகரை தவறாக வழி நடத்திவிடும். ஸோ ஆகவே வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். அவைகளை குறித்து நாம் பேசுகிறோம். பைபிள் வந்து டீச்சர்ஸையும் ஃபாதர்ஸையும் ஒரே மாதிரி தான் சொல்லுது. நான் யோசித்தேன் ஹவு வேல்யூபிள் த டீச்சர்ஸ் ஆர் அப்படின்னு. அவர்கள் வந்து தகப்பன் பைபிளில் வந்து தனக்கு மேலாக டீச் பண்ண ஆட்களை வந்து அவங்க எல்லோரும் வந்து தகப்பனே அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எலிசா, எலியா, எலியா இஸ் அ டீச்சர் டு எலிஷா, எலைஜா இஸ் அ டீச்சர், வாஸ் அ டீச்சர். ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்படும்போது எலிசா என் தகப்பனே அப்படின்னு தான் ஜோம் பண்ணுறான். ஏன்னா குரு வந்து அப்பா மாதிரி தான். அதான் பவுல் சொல்கிறாரு, நான் பெற்ற என் குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் உங்களை பெற்றேன். எலிசாவப்பா எலியா அவள் பார்த்து எலிசா சொன்னான், என் தகப்பனே இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே அப்படின்னா, தகப்பனே ரத்தம்டானே, என் தலைவன் ரத்தம்டா அப்படின்னு. ஆனால் யார் அந்த தலைவன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பயந்து சூரியச்சனின் கீழே உட்காந்து போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்காங்கன்னு சொன்னவன் தான் அவன் தலைவன். ஆனா அது அவன் மனசுல இல்லை பாருங்க, கையை தட்டு. நல்ல சீஷர்கள் நல்லதைத்தான் மனதில் வைத்திருக்கிறார்கள். போதும் என் உயிர் எடுத்துருங்கன்னு சொல்லி பயந்து போய் 130-150 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கிறானா எலியா, நடந்து போனானா 130 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போனானா பயந்து. ஆனா இவன் சொல்றான் தலைவரை பார்த்து, ரத்தம் நீங்க, ரதம்னு என்ன தெரியுமா, ராஜாவுக்கான பெருமையே ரதம் தான். இத்தனை ரதம் இருக்கு அப்படின்னா எகிப்தியர்களுடைய பெருமை அவர்கள் ரதமா, இஸ்ரவேலரின் ரதமே என்ன. இன்றைக்கு எலியாவின் ஆவிய போல்னஸுக்கு தான் பேசுறாரு கர்த்தர். எப்பவுமே இந்த மைனஸ் ஏரியாவை தேவன் வந்து இந்த சில்லறைகளோட உட்காந்து அவர் பேசுறதே இல்லை. ஒரு 100-150 பேர், 200 பேருக்கு மேல நோட்ஸ் எடுத்தவங்க இருந்தாங்க. யாருன்னா கில்காலில், பெத்தேல்ல, எரிகோல, பல இடங்களிலே அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இவன் அவர்கள்லாம் நோட்ஸ் எடுத்தாங்க,
ஆனா இவன் வந்து அவரோட அபிஷேகத்தை எடுத்துட்டான். அவனுக்கும் அவர்களுக்கும் இவனுக்கு இருந்த வித்தியாசம், அவர்கள் பிரசங்கத்தை எடுத்தார்கள், பிரசங்கியை அந்த அளவு நேசிக்கவில்லை. ஆனால் இவனோ பிரசங்கியை நேசித்தான். அந்த நேசம் என்ன செய்யும்னா அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள கொண்டு வந்துடும், அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்துடும்.